இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை மிக சிறப்பான விதத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரின் மகள், ஆண்டவரின் மகன் என்ற மேலான நிலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய நாளிலே இந்த ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா நமக்கு கூறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதனுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை முதலில் நாம் பார்ப்போமேயானால், இறையியலார்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆண்டவரின் திருமுழுக்கு விழா ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. மற்றும் சில விபிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவின் பாடுகள் மற்றும் இயேசுவின் திருமுழுக்கு இவை இரண்டும் இரு வெறும் வரலாற்று உண்மைகளாக இந்த திருச்சபையிலே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தபடியாக இந்த ஆண்டவரின் இயேசுவின் திருமுழுக்கு திருச்சபையின் திருமுழுக்கு சடங்கினுடைய அடிப்படையாக ஆணிவராக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டுமெனில், திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் பார்க்கிறோம், 19:4 இறைவசனம், எபேசில் பவுல் சீடர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் கூறியது, யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார். ஆக இதோ இந்த திருமுழுக்கு என்பது நாம் ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடம் நாம் திருமுழுக்கு பெற்று அதன் வழியாக இந்த திருச்சபையிலே அங்கத்தினராக மாற வேண்டும் என்பது, ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது. இனிமாக மூவரு கடவுள் தத்துவம் கூட இங்கே பிரதிபலிக்கப்படுகிறது. என்னது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரின் திருமுழுக்கு சமயத்திலே என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று தந்தையானவர் இங்கே தனது ஆகிய மகனுக்கு வாக்கு சொல்லுகிறார். அப்பொழுது தூய ஆவியானவர் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். புறா வடிவிலே அந்த செய்தி வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆகிய மூன்று பேரும் இணைந்து மூவரு கடவுளாக இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள் என்று இந்த மூவரு கடவுள் தத்துவம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது தியானிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். விளையாட்டில் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு அணியும் தான் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போடு செயல்படும். அது ஒரு வருடத்திற்கு மட்டுமல்ல, இந்த வருடமும் நாங்கள் தான் ஜெயிக்க வேண்டும், அடுத்த வருடமும் நாங்கள் தான் ஜெயிக்க வேண்டும், அதற்கு அடுத்த வருடமும் நாங்கள் தான் ஜெயிக்க வேண்டும். ஆக இதோ இந்த வெற்றியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே ஒரு தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பெற வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவரின் திருமுழுக்கு விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆண்டவரின் மகனாக, ஆண்டவரின் மகளாக நான் இந்த ஒரு அருமையான நிலையை தக்க வைத்துக் கொள்ளப் போகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான மகனாக அவரது அந்த நிலையை தக்க வைத்துக் கொண்டார். எப்படி? மூன்று விதங்களிலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று விதமான மனநிலைகளை கொண்டு அந்த அருமையான மகன், அன்பார்ந்த மகன் என்கிற ஒரு நிலையை தக்க வைத்துக் கொண்டார். முதலாவதாக ஜெபிக்கும் மனநிலை. ஆண்டவர் இயேசுவிடம் எப்பொழுதுமே ஜெபிக்கும் மனநிலை நிறைய இருந்தது. இரண்டாவதாக உதவும் மனநிலை. ஆண்டவர் இயேசு தன்னை தேடி வந்தவர்களுக்கு உதவி செய்தார். மூன்றாவதாக எதிர்க்கும் மனநிலை. எங்கெல்லாம் தீமை இருந்ததோ அங்கெல்லாம் தனது எதிர்ப்பு குரலை அங்கே வெளியிட்டார். ஜெபிக்கும் மனநிலையிலே நாம் பார்க்கிறோம், லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 5:16 இவ்வாறு சொல்லுகிறது, இயேசுவோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். எனக்கும் எனது தந்தைக்கும் நல்லதொரு உறவு இருக்க வேண்டும், எனது தந்தையினுடைய அன்பார்ந்த மகனாக நான் எப்பொழுதுமே விளங்க வேண்டும் என்ற ஒரு தனியாத ஒரு தாகத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரோடு மலையிலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். தந்தையோடு கூடிய உறவு எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். நான் இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பத்தோடு இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு தந்தையோடு நான் உடனிருப்பேன், அவரோடு உறவோடு இருப்பேன், செபித்துக் கொண்டிருப்பேன் என்று ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் இறைவனோடு தந்தையோடு
ஜபித்து கொண்டிருந்தார். மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் 27 இறைவசனம் 46 இவ்வாறு சொல்லுகிறது. என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? இதோ நான் துன்பத்தில் இருக்கிறேன், என்னை கைவிட்டு விட்டீரா என்று அந்த ஒரு துன்ப நேரத்திலும் ஆண்டவர் இயேசு ஜபிப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றி வந்த சீடர்களுக்கும் சரி, தன்னை சூழ்ந்திருந்த மக்களுக்கும் சரி ஜபிக்க கற்றுக் கொடுத்தார். தந்தையோடு நீங்கள் உறவோடு வாழுங்கள், எப்பொழுதும் தந்தையோடு இருக்கும் பொழுது நீங்கள் அன்பார்ந்த மகன்களாக மகள்களாக ஆண்டவரால் பார்க்கப்படுவீர்கள், தந்தையால் பார்க்கப்படுவீர்கள் என்ற ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இரண்டாவது மனநிலையாக உதவும் மனநிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். நோயாளிகளை சந்தித்தார், நோயாளிகள் தன்னை தேடி வந்த பொழுது அவர்களுக்கு உதவி செய்தார், நோய்களை குணப்படுத்தினார். தொழு நோயாளர்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள். நூற்றுவர் தலைவரின் பையன் உடல்நலம் இல்லாமல் இருந்தான். பேதுருவின் மாமியார், கதரினர் பகுதியிலே பேய்பிடித்த இருவர், முடக்குவாதம் உற்றவர்கள், இரத்த போக்குடைய பெண், பார்வையற்ற இருவர், கனசிரேத்து நோயாளர்கள், பேய்பிடித்திருந்த சிறுவன், இவ்வாறு நோயாளர்கள், நோயினால் துன்புறுபவர்கள் யாராக இருந்தாலும் தன்னை தேடி வந்தாலும் அவர் போகிற வழியிலே ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கூப்பிட்டாலும் உடனடியாக அந்த உதவக்கூடிய மனநிலையோடு அவர்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்தபடியாக உடல் நோய் மட்டுமல்ல, உள்ள நோய், யார் யாரெல்லாம் மனக்குமரி இருந்தார்களோ, மனவேதனைகளோடு இருந்தார்களோ அவர்களையும் ஆண்டவர் சந்தித்து உதவி செய்தார். காற்று, கடல், தனது சீடர்கள், தனது மக்கள் எல்லாரும் துன்புறும் பொழுது காற்றால் கடலால் ஆண்டவர் உடனடியாக காற்றையும் கடலையும் கடிந்தார். கடிந்து இதோ அவர்களை அந்த இயற்கையின் சீற்றத்திலிருந்து விடுதலை அளித்தார். அடுத்தபடியாக பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உதவக்கூடிய மனநிலை கானா ஒரு திருமணத்திலே வெளிப்படுகிறது. அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவிடம் மகனே இவ்வாறு நேர்ந்து விட்டது என்று சொல்லும் பொழுது, தாயே அன்னையே எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் அங்கே எப்பொழுதுமே உதவக்கூடிய தயார் நிலையில் இருக்கிறார். அங்கு அந்த திருமணத்திலே ஏற்பட்ட இழிவு நிலையை போக்குகிறார், உதவி செய்கிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரத்திலே 5வது இறைவசனத்திலே இவ்வாறு பார்க்கிறோம். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். இப்பொழுது நாம் கனிவோடு, இரக்கத்தோடு, பாசத்தோடு பிறருக்கு உதவி செய்ய முன்வருகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மை அவரது அன்பார்ந்த மகனாக பார்க்கிறார். தந்தை தனது மகனை அன்பார்ந்த மகனாக பார்க்கும் பொழுது, எனது நாட்டையே நீ எடுத்துக்கொள், எனது சொத்தையே நீ உரிமை சொத்தாக்கிக் கொள், எனது உடைமை, எனது பொருள், எனது செல்வம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று தாராளமாக கொடுக்கிறார். அதே போலத்தான் நாம் கனிவுடையோராய் நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களை நோக்கி நாம் செல்லும் பொழுது, உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் இதோ அந்த உலகத்தையே உரிமை சொத்தாக நமக்கு மாற்றுவார். 2வது வசனத்தை பார்க்கிறோம். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஆக நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்றால் அவரது கட்டளைகளை அன்பு செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுது அந்த கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் பிறருக்கு உதவி செய்யுங்கள் என்ற கட்டளையை கடைபிடிக்கிறோம், பிறருக்கு நன்மை செய்யுங்கள் என்ற கட்டளையை கடைபிடிக்கிறோம், பிறர் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தோள் கொடுங்கள் என்ற கட்டளையை கடைபிடிக்கிறோம். இவ்வாறு நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது கடவுளை அன்பு செய்கிறோம், கடவுளின் கட்டளைகளை அன்பு செய்யும் பொழுது கடவுளை அன்பு செய்கிறோம். இதைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 1வது வாசகத்திலும் பார்க்கிறோம். தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், ஆனால் கடவுளை தேடி வரும் பொழுது கடவுள் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அனைவரும் பசியாக இருக்கிறார்கள், தாகமாக இருக்கிறார்கள். கடவுள் ஒருவரே தாகத்தை தணிக்கக்கூடியவராக, பசியை போக்கக்கூடியவராக இருக்கிறார். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த, நாடி வந்த அனைவருக்கும் தாகத்தை போக்குபவராக, பசியை நீக்கக்கூடியவராக, நோயினை குணப்படுத்துபவராக, மொத்தத்திலே உதவக்கூடிய மனநிலை கொண்டவராக, எல்லாவற்றிற்கு மேலாக தந்தையினுடைய அன்பார்ந்த மகனாக இருக்கிறார்.
அதற்கடுத்தபடியாக மூன்றாவது மனநிலையை பார்க்கிறோம். எதிர்க்கும் மனநிலை. யாரை எதிர்ப்பது? யாரை எதிர்ப்பது? எல்லாரையும் எதிர்க்கலாமா? எதிர்க்கக்கூடிய மனநிலை தேவையா? அன்பிற்குரியவர்களே, அநியாயத்தை, அடக்குமுறைகளை, அக்கிரமத்தை, திமிர்வாதத்தை, தான் தோன்றித்தனத்தை, இவைகளை எதிர்க்கக்கூடிய மனநிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றிருந்தார். எதிர்க்கும் மனநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒருத்தரை எதிரியாக பார்க்கக்கூடிய மனநிலை கிடையாது. மாறாக யதார்த்தமாக ஒருவர் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்தி மறுபடியுமாக நாம் அவர்களோடு நட்புறவு கொண்டு வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டு கடவுள் பழி வாங்கும் கடவுள் அப்படின்ட்டு அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் நினைத்தார்கள். அது பழிவாங்கும் நடவடிக்கை கொண்ட கடவுள் கிடையாது. அது பழிவாங்கும் நடவடிக்கை கிடையாது, மாறாக மக்களை திருத்தும் ஒரு நடவடிக்கை. இயேசுவும் பரிசேயர் சதுசேயர்கள் இனமாக அங்கு இருக்கக்கூடிய மறைநூல் வல்லுநர்கள் இவர்களெல்லாம் யூத கலாச்சாரத்திலே அந்த கட்டளைகளை முறையாக பின்பற்றவில்லை. பிறரை பின்பற்ற சொன்னார்கள், ஆனால் தங்களது வாழ்க்கையிலே அவர்கள் அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்தார்கள். இவர்களை திருத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைக்கிறார். எனவேதான் அவர்களை எதிர்க்கிறார், அவர்களது செயல்பாடுகளை எதிர்க்கிறார். எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம், விபசாரத்திலே ஒரு பெண் பிடிபட்டு விட்டால் எனவே அவரை தண்டிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் சூழ நிற்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உங்களிலே பாவம் செய்யாதவன் முதல் கல் எறியட்டும். ஒரு பயம் இல்லை, கிடைக்கல, எல்லாரும் ஓடிட்டாங்க. நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம். நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நீதி இல்லாத செயல்பாடுகளை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிலாத்துவின் முன் ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய விபத்தில் ஈடுபடுகிறார். உண்மைக்கு சாற்று பகிரவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன? இதோ அவரை சுற்றி, அந்த நாட்டை சுற்றி அங்கே உண்மை இல்லாத ஒரு சூழ்நிலை, பொய்யும் புரட்டும் அங்கே தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் உண்மையை அங்கே முன்வைக்கிறார், எடுத்துரைக்கிறார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 23 இறைவசனம் 25 இவ்வாறு சொல்லுகிறது, வெளிவீடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்திலே தூய்மைப்படுத்துகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை நான் கண்டிக்கிறேன், எதிர்க்கிறேன். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த எதிர்ப்பு மனநிலை முதல் வாசகத்திலும் கூட இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக, அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் என்று இறைவாக்கினர் ஏசாயாவினுடைய அருமையான வரிகள் நமக்கு இன்னும் சிந்தனை கேட்டு சொல்கின்றன. கொடியவர்கள் அவர்களது வழிமுறைகளை நாம் எதிர்க்க வேண்டும், தீயவர்கள் அவர்களது எண்ணங்களை அவர்கள் விட்டு விலகிடலாம், அவர்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது அவர்கள் மனம் மாறி மனம் திருந்தி மறுபடியுமாக ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவார்கள் என்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த எதிர்ப்பு குரலை நாம் பதிவு செய்வோம். ஒரு நல்ல நண்பன் அப்படின்றவர் நண்பன் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் சரி நல்லது அப்படின்ட்டு பாராட்டிக்கிட்டு இருந்தால் அது நல்ல நண்பனுக்கு உள்ள அடையாளம் கிடையாது. மாறாக இதோ இந்த நண்பன் என்னுடைய நண்பன், அவன் நலமாக இருக்க வேண்டும், அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், அவனும் ஆபிரகாமின் மகன்தானே என்கிற அந்த ஒரு நினைப்போடு எண்ணத்தோடு நாம் அவனை திருத்துவதற்காக அவன் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி நண்பா இது தவறு என்று சொல்லும் பொழுது அதற்கான வழிமுறைகளை அவனுக்கு காட்டும் பொழுது கண்டிப்பாக அவனும் மறுபடியுமாக ஆண்டவரிடம் திரும்பி வருவான். ஆக இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு மனநிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்தார், நாமும் கொண்டிருக்க அழைக்கப்படுகிறோம். இவ்வாறு மூன்று வகையான மனநிலைகளை கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து, என் அன்பார்ந்த மகன் நீயே, என் அன்பார்ந்த மகள் நீயே, உன்னிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுவார். எப்பொழுது ஜபிக்கக்கூடிய மனநிலையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஜப மனநிலையை நாம் கொண்டிருக்கிறோம்? இதோ இன்றைய நாளிலே ஆண்டவர்கள் ஆண்கள் குடிக்கு அடிமையாகி போகக்கூடிய ஒரு நிலை, பெண்கள்
தொலைக்காட்சி தொடருக்கு அடிமையாகி போகக்கூடிய ஒரு நிலை, அவர்களது பிள்ளைகள் அலைபேசிகளுக்கு அடிமையாகி போகக்கூடிய ஒரு நிலை. இப்படி இருந்தால் எப்படி ஜெபிப்பது? அடுத்தபடியாக உதவக்கூடிய மனநிலை. இன்று பொருளை சம்பாதிக்கக்கூடிய கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. முன்னாலெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா எல்லாரும் அதை பகிர்ந்து கொள்வார்கள், ஊரே கூடி ஒரு வீட்டில் இருந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு பசியால் வாடுகிறவனுக்கு ஒரு கைப்பிடி சோறு கூட கொடுப்பதற்கு நாம் மனமில்லாதவர்களாக இருக்கிறோம். இதோ இங்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் மத்தியிலே நாம் கண்டுகொள்ளாமல் யாருக்கோ எவருக்கோ என்ன வந்துவிட்டு போகிறது, யாருக்கு எவருக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் என்ற ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதவக்கூடிய மனநிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எதிர்ப்பு மனநிலை, எதிர்ப்பு மனநிலை இன்றைய நாளிலே எங்கும் கிடையாத ஒரு சூழ்நிலை. இதோ அவனும் நலமாக வாழ வேண்டுமே, அவனும் நலமாக நல்லதொரு வழியிலே நடக்க வேண்டுமே, அவனும் சந்தோஷமாக ஆண்டவரினுடைய பிரசன்னத்தோடு ஆண்டவரின் அருளை ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை கண்டடைய வேண்டுமே என்ற ஒரு நினைப்பில்லாமல் இவ்வாறு நாம் கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், கண்டுகொள்ளாத ஒரு மனநிலையோடு இருக்கிறோம். எனவே இந்த திருமுழுக்கு, ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவானது இதோ இந்த ஜெபிக்கும் மனநிலையோடு வாருங்கள், உதவும் மனநிலையோடு இருங்கள், எதிர்க்கும் மனநிலையோடு இருந்து அனைவரையும் என்பால் கூட்டி வாருங்கள், ஆண்டவரிடம் சேர்த்து வாருங்கள் என்ற ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மூன்று மனநிலைகளை கொண்டு வாழும் பொழுது நாம் கண்டிப்பாக ஆண்டவரின் மகனாக, ஆண்டவரின் மகளாக, அன்பார்ந்த மகனாக, அன்பார்ந்த மகளாக நாமும் உருமாறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீரே என் அன்பார்ந்த மகன், நீரே என் அன்பார்ந்த மகள் என்று சொல்ல காத்து கொண்டிருக்கிறார். அத்தகைய காத்திருப்புக்கு விடை கொடுக்கக்கூடிய மக்களாக, அத்தகைய காத்திருப்புக்கு பதில் சொல்லக்கூடிய மக்களாக, நமது செயல்பாடுகளால், நமது எண்ணங்களால், நமது வார்த்தைகளால் எப்படி நாம் பதில் சொல்லப் போகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். எனவே இத்தகைய ஒரு சிந்தனையோடு ஆண்டவரின் அன்பார்ந்த மகனாக, மகளாக வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எப்பொழுதுமே உயர்த்துவார். 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருப்பது போல, நீங்கள் என் அன்பார்ந்த மக்கள் என்று நம்மை மெச்சுவார். நாம் இத்தகைய மேலான ஆசிரியை கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.